கொலை செய்யும் பஸ். ஒரு கிராமத்துல சுரேஷ் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். சுரேஷுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அதனால அவன் தன்னோட வீட்டுல தனியா வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு வியாபாரியோட வீட்டுல வேலை பார்த்தான். வியாபாரிக்கு நகரத்துல ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கும். அதனால அதை செய்யறதுக்காக சுரேஷ் நகரத்துக்கு போயிட்டு இருப்பான். கிராமத்துல ஒரு விஷயம் பரவிட்டு இருந்துச்சு. அதாவது ராத்திரி ஆனதும் கிராமத்து வழியில ரொம்ப பயங்கரமா ஆயிடும்னு. ஏன்னா ராத்திரியில ரத்த பஸ் ஓட தொடங்கிடும். ஒரு நாள் சுரேஷோட முதலாளி அவன் கிட்ட சொன்னாரு, இங்க பாரு சுரேஷ், எனக்கு நாளை காலையில சரக்கு வேணும், நீ எனக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? சரி, நான் கொண்டு வரேன். ஆனா அதுக்காக நீ ராத்திரியே புறப்பட வேண்டியிருக்கும். சரி, நான் கிளம்புறேன். எனக்கும் நிர்பந்தம் தான், இந்த வேலை அவசியமா இல்லாட்டா நான் உன்னை இந்த ராத்திரியில அனுப்பவே மாட்டேன். எனக்கு உன்னை பத்தி கவலையா இருக்கு. நான் என்ன கவனிச்சுக்குவேன். ஆனா ஒரு விஷயத்த சொல்லுங்க, அந்த கொலை செய்யும் பஸ்ஸை பத்தி யாருக்காவது ஏதாவது தெரியுமா? இது மட்டும்தான், அந்த கொலை செய்யற பஸ்ஸுக்கு ராத்திரில யாராவது கண்ணுல பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த பஸ் அவங்கள தனக்கு இரையாக்கிடுது. அந்த மனுஷன் மறுபடியும் கிடைக்கவே மாட்டாரு. சரி, இதை பத்தி விசாரிக்க யாரும் முயற்சி பண்ணலையா? யாருக்கும் இதை பத்தி துடிச்சலே கிடையாது. எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கை வெள்ளக்கட்டி தானே. ஆனா நீ ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்க, அதாவது நீ அந்த கொலை செய்யும் பஸ்ஸ பார்த்தேன்னு உளிஞ்சுக்க. சரி சரி, நான் என்ன நல்லா கவனிச்சுக்குவேன். புறப்படுறதுக்கு சுரேஷ் தயாராக தொடங்கிட்டான். அப்ப அவன் யோசிச்சான், நான் இந்த விஷயங்களை பத்தி அதிகமா நம்புறதே கிடையாது. ஆனா அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நான் என்னோட உசரை காப்பாத்திக்கிறதுக்கு ஏதாவது உபாயத்தை யோசிச்சுதான் ஆகணும். இப்படி யோசிச்ச சுரேஷ் தன்ட்ட சில சாமான்களை வச்சுக்கிட்டான். அப்புறம் ராத்திரி ஆனதும் அவன் நகரத்துக்கு கிளம்பினான். ரொம்ப இருட்டாயிடுச்சு, அதனால வழி சரியாவே தெரியல. அதனால சுரேஷ் தன்னோட பையிலிருந்து டார்ச்சை வெளியே எடுத்தான். அதோட உதவியால அவன் வழியே பார்க்க தொடங்கினான். ரொம்ப தூரம் போன அப்புறம் சுரேஷ் தனக்குள்ள பேசிக்கிட்டான், எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆனா இது வரைக்கும் அந்த கொலகார பஸ் பார்க்கவே இல்லையே. எனக்கு என்னமோ இந்த கிராமத்துக்காரங்க தேவையில்லாம பிரமையை பரப்பிட்டு இருக்காங்கன்னு தோணுது. காலையில கிராமத்துக்கு போனதும் எல்லாருக்கும் உண்மையா சொல்ல போறேன். இப்படி யோசிச்சுக்கிட்டே சுரேஷ் நகரத்தை நோக்கி போனான். அப்ப அவனுக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. இது பஸ்ஸோட ஹார்ன் சத்த மாதிரி இருக்கு. அந்த கொலை செய்யற பஸ் பத்தி விஷயம் உண்மைதான் போல இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? பஸ்ஸோட சத்தம் கேட்டது சுரேஷ் பயந்து போயிட்டான். இப்ப என்ன செய்யறது அப்படின்னு அவன் யோசிக்க தொடங்கினான். அப்ப அவனுக்கு அவனோட முதலாளி சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. ஆமா, ஐடியா, முதலாளி சொன்னாரு அந்த கொலை செய்யும் பஸ் பத்தி தெரிஞ்ச உடனே மறைஞ்சுக்கான்னு. அப்படியே பண்றேன். வியாபாரி சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது சுரேஷ் ஒளிஞ்சிக்க இடத்த தேட ஆரம்பிச்சான். அப்பதான் அங்க நல்ல பெரிய மரம் இருக்கிறத பார்த்தான். அதுக்கு பின்னாடி போய் அவன் ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த கொலை செய்யற பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ரொம்ப அழுக்கான ஒரு பஸ் அங்க வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப காலமா மராமத்து செய்யாத பஸ் போல அது தெரிஞ்சது. அவனை நோக்கி வர வர அவனுக்கு பயம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் சுரேஷ் தனக்குத்தானே பேசிக்க தொடங்கினான். கொலை செய்யும் பஸ் பத்தின விஷயம் உண்மைதான் போல இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறது? இது இந்த பக்கத்துல மத்திக்கிட்டே இருக்கு. சுரேஷ் ரொம்ப பயந்துட்டான். இன்னைக்குதான் தனக்கு கடைசி நாள் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. அப்ப அந்த பஸ் அவனை தாண்டி போயிடுச்சு. ஆனா நிக்கல. இத பார்த்ததும் சுரேஷ் பெருமூச்ச விட்டான். பகவானுக்கு கோடி கோடி நன்றி, அந்த பஸ்ஸோட கண்ணுல நான் படல. ஒரு நிமிஷம் அந்த பஸ்ல ஏதாவது பிரேத ஆத்மா இருந்ததுன்னா அதுக்கு நான் இருக்கிறது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆனா அந்த பஸ் என்கிட்ட நிக்கவே இல்லையே. வேற என்னமோ விஷயம் இருக்க போல இருக்கு. இத பத்தி நம்ம விசாரிக்கணும். இப்படி யோசிச்ச சுரேஷ் அந்த பஸ்ல போக நினைச்சான்.
உடனே அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து வெளியே வந்து பஸ்ஸுக்கு பின்னாடி ஓட தொடங்கினா, கத்த தொடங்கினா. அட அண்ணே நிறுத்துங்க, எனக்கு பட்டணத்துக்கு போகணும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைச்சிருக்கு, நிறுத்துங்க நிறுத்துங்க, சீக்கிரம் நிறுத்துங்க. சத்தத்தை கேட்டு அந்த கொலை செய்யற பஸ் நின்னுடுச்சு. சுரேஷ் ஓடி வந்து அதுல ஏறிக்கிட்டான். பஸ்ல ரொம்ப இருட்டா இருந்துச்சு, அதனால அவன் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் சுரேஷ் சொன்னா, அட அண்ணே பஸ்ல லைட்டை போடுங்க, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சுரேஷ் சொன்னதும் பஸ்ல வெளிச்சம் வந்துடுச்சு. உடனே பஸ் வேகமா போக தொடங்குச்சு. வெளிச்சம் வந்ததும் சுரேஷ் பஸ்ல நாலா பக்கமும் பார்த்தது மிரண்டு போயிட்டான். அதுல டிரைவரையும் சேர்த்து மொத்தம் மூணு பேர் தான் இருந்தாங்க. அவங்கள பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. உடம்பு முழுக்க ஒரே ரத்தமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுரேஷ் அவனுக்குள்ளேயே பேச தொடங்கிட்டான். ரொம்ப ஆசைப்பட்ட தானே சுரேஷ், நீ உலகார பஸ் பார்க்கணும்ட்டு இப்ப அவஸ்தப்படு, இன்னைக்கு தான் கடைசி நாளுன்னு எனக்கு தோணுது. இப்படி சுரேஷ் நினைச்சிட்டு இருந்தப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு ரத்த காட்டேரி வந்து நின்னு பேசிச்சு. நீதான் முதலாவது மனுஷன், உன்னோட மரணத்துக்கு நீயே அழைப்பு விடுத்திருக்கிற, இன்னைக்கு உன்னோட கதை முடிஞ்சிருச்சு. இதை எல்லாத்தையும் பார்த்து சுரேஷ் நடுங்க தொடங்கிட்டான். தன்னை விட்டுடும்படி அவன் கெஞ்ச தொடங்கினான். என்ன விட்டுடுங்க, நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? பண்ண விடமாட்டோம், நாங்க அவனை கட்டாயம் விடமாட்டோம். ஆனா ஒருவேளை உன் உசுரனை காப்பாத்திக்கணும்னா, நீ உன்கிட்ட வச்சிருக்கிற எல்லா படத்தையும் எங்க கிட்ட கொடுத்துரு. இத கேட்டதும் சுரேஷுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. அவன் மனசுக்குள்ள யோசிக்க தொடங்கினான். இந்த பூதங்களுக்கு பணத்துக்கு என்ன தேவை இருக்கு, ஏதோ இதுல ஒரு மர்மம் இருக்கு. அப்பதான் சுரேஷ் அந்த ரத்த காட்டாரியோட கைய பார்த்தான். இவங்க கையில ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லையே, கைய பார்த்தா மனுஷங்க கைகள் மாதிரியே இருக்கு. இது என்ன நடக்குது, இத பத்தி எப்படி கண்டுபிடிக்கிறது? சுரேஷ்க்கு அப்பதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அவனோட பையில மயக்கமடை செய்யற ஒரு ஸ்ப்ரே இருந்துச்சு. அத பயன்படுத்தி அவன் உண்மையிலேயே காட்டேரியா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சு பேச தொடங்கினான். ஆமாமா, என்கிட்ட பணம் இருக்கு, நான் பையில இருந்து எடுத்து அதை உங்களுக்கு கொடுக்கறேன். சுரேஷ் பணத்தை எடுக்கிறதா சொல்லிட்டு பையிலிருந்து மயக்கமடைய செய்யற ஸ்ப்ரேயே எடுத்தான். அதை தன்னோட சட்டையில மறைச்சு எடுத்துட்டு போய் அவங்க மூணு பேர் மேலையும் ஸ்ப்ரே பண்ணான். உடனே அந்த மூணு காட்டேரிகளும் மயக்கமடைஞ்சிடுச்சு. டிரைவரும் மயக்கமடைஞ்சதால சுரேஷ் பஸ்ஸை பத்திரமா நிறுத்திட்டான். பஸ் நின்னதும் சுரேஷ் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போய் பார்த்தான். அவங்க பயமுறுத்தும்படியா முகமூடி போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க காட்டேரியெல்லாம் கிடையாது, அவங்க மனுஷங்க தான். அதுக்கப்புறம் சுரேஷ் யோசிச்சான், எவ்வளவு பெரிய ஏமாத்த வேலை நம்ம கிராமத்துக்காரங்களோட நடந்துட்டு இருந்திருக்கு, இப்ப நான் இந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்லித்தான் ஆகணும். ஸ்ப்ரேயோட தாக்கம் காலடி வரைக்கும் இருக்கும். நான் ஒரு காரியம் பண்றேன், நகரத்துக்கு போய் சாமான வாங்கிடுறேன், அதுக்கு பிறகு கிராமத்துக்கு போய் எல்லாருக்கும் உண்மையை சொல்லிடுறேன். சுரேஷ் முதல்ல சாமான்களை வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் சுரேஷ் காலையில விடியறதுக்கு முன்னாடி பஸ் எடுத்துட்டு கிராமத்துக்கு போயிட்டான். அந்த கொலை செய்யற பஸ்ஸை பார்த்தது எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. அப்ப சுரேஷ் அதுக்குள்ள இருந்து வெளியே வரத பார்த்து எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அவனை பார்த்து விசாரிச்சாங்க, சுரேஷ் எல்லா உண்மையையும் சொன்னான். அதுக்கப்புறம் காட்டேரி போல வேஷம் போட்டிருந்த மூணு பேருக்கும் மயக்கம் தெளிஞ்சது. சுரேஷ் அவங்கள கயிறை வச்சு கட்டியிருந்தான். சுரேஷ் அவங்க கிட்ட சொன்னான், சொல்லுங்க நீங்க இதெல்லாம் ஏன் செஞ்சிட்டு இருந்தீங்க, நீங்க மக்கள் கிட்ட இருந்து பணத்தை பொடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அப்ப அந்த மக்கள்லாம் எங்க போனாங்க, அவங்கள நீங்க எல்லாம் எதுக்காக விடுவிக்கல? நாங்க மக்களை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து பணத்தை கொள்ளெடுக்க பிளான் பண்ணோம், அதுல எங்களுக்கு நிறைய பணம் கிடைக்க தொடங்குச்சு, அதோட யாரும் எங்களோட உண்மையை வெளியே சொல்லிடக்கூடாது, அப்புறம் கிராமத்துல கொலை செய்யும் பஸ்ஸை பத்தி பயமும் இருக்கணும், அதனாலதான் நாங்க மக்களை கொலை செய்யவும் ஆரம்பிச்சோம், அப்புறம் அவங்கள காட்டுல தூக்கி போட்டுடுவோம். இது எல்லாத்தையும் கேட்ட அப்புறம் மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். சுரேஷ் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்க மூணு பேரையும் ஒப்படைச்சிட்டான்.
எல்லாரும் சுரேஷோட துணிவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பெருமையும் பட்டாங்க. அவங்க எல்லாரும் சுரேஷை பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி ஆனாலும் சரி பகலானாலும் சரி எல்லாரும் தைரியமா வெளியே போக ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கார்ட்டூன் ஷோஸ் முன்னாடியே பாக்கிறதுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.